வெல்கம் டு அவர் எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எறும்பு முறையீசல் சேனல் தான் பார்க்க போறோம். ஸ்கண்டா ரோஸ்ட் போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல, பாத்துங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. கம்பெனி பொறுப்பில்லை. வணக்கம் டோலர்களே. லாஸ்ட் வீக் நம்ம சேனல்ல பாலையாவுடைய பகவந்த் கேசரி ரோஸ்ட் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்த மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, ப்ரோ ஸ்கந்தா ரோஸ்ட் போடு, ஸ்கந்தா படம் ஒன்று வந்திருக்கேன், அதை செஞ்சு விடுப்பா. இந்த ஸ்கந்தா படத்தை பாத்தியா இல்லையா ப்ரோ, இப்படி எல்லாம் வருது எனக்கு ஒண்ணுமே நீங்க எல்லாம் சொல்லு வரைக்கும் அப்படி ஒரு படம் வந்ததே எனக்கு தெரியாதுன்னா பாருங்களேன். அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி பார்த்ததெல்லாம் நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட பேரரசு போயப்பட்டி ஸ்ரீனுவோட படம். இதுதான் ஒரு சம்பவம் மாட்டி இருக்குதுங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? போக அந்த பொண்ணுக்கு பல்ஸ் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஓ, நல்ல டிவி பார்த்துட்டு வருது பாரு. ஐயோ, இது எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. பேண்ட் டைட்டா இருக்கு, கோட் லூசா இருக்கு, வேற யாரையும் எடுத்து போட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆர் யூ ஷூர் நான் டாக்டர் தானா? ஸ்விட்ச் ஆஃப் தி டிவி. இந்த பொண்ண டிஸ்டர்ப் பண்ணது அவங்க அப்பாக்கு தூக்கு தண்டனைங்கற நியூஸ். அப்புறம் ஏன் வச்சீங்க? சொல்றாப்ல இப்படி பொய் குத்தத்துக்காக உங்க உயிரையே எனக்கு தயாராயிட்டீங்கல்ல, உங்களை காப்பாத்த வருவா சார், ஒருத்த வருவா சார். உங்க மௌனமே புயலா மாறி வருமோ? பின்னாடி பெருமையா பேசிட்டு என்ன பண்றாங்க, காலை போட்டு உன் பையன் அனுப்பி என் பொண்ணை தூக்கிட்டல, ஓ ஏரியாலே வந்து ஒண்ணு போறா அப்படின்னு சொல்றாப்ல. பதிலுக்கு தெலுங்கானா சிஎம் மட்டும் என்ன கொக்கா, நீ ஆம்பளையா இருந்தா வந்து தொடரா பாக்கலாம்னு சொல்லிடுறாப்ல. சோ ஆந்திரா சிஎம் தெலுங்கானா சிஎம் போடுறதுக்கு ஒருத்தனை செட் பண்றாப்ல. அவன் போய் ஒரு ஸ்னைப்பர் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஊர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது போல அங்க வர சிஎம் போடுறதுக்காக போறான். பிளான் என்னன்னா, அங்க காளை மாட்டு எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அந்த காளை மாட்டுக்கு இவங்க கொண்டு போற ஊசியை குத்துனதும் அதுக்கு மத
பதம் புடிச்சு ஓட ஆரம்பிச்சிரும். அந்த கேப்ல சிஎம் போட்டுருவாங்க, இதுதான் பிளான். ஆனா அங்க தான் ஒரு சின்ன திருத்தம், இந்த காலவாடெல்லாம் கூட்டினு வர்றது யாரு தெரியுமா? ஹீரோ. இந்தியாவில ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு ஓ அப்படியா விஷயம். என்ன நம்ம ராம்சாரே வச்சுப்போம். இந்த ராம்சார் என்ன பண்றாங்கன்னா, காலமாட வச்சே ஊசி போட வந்தவனுங்களை எல்லாம் லெப்ட் ரைட்னு வாங்கி சிஎம்ஐயும் காப்பாத்திடுறாரு. சிஎம் சொல்றாரு, காலை அடக்கிட்டால இவன் தாயா ஃபெஸ்டிவலோட வின்னர். எருமை வச்சு வேடிக்கை காட்டுறவல்ல அடக்கிற வந்தாமின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. கட் பண்ணா ஹீரோயினோட என்ட்ரி. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம தெலுங்கானா சிஎம் உடைய பொண்ணுதான் அவங்க. அவங்களோட கேரக்டர் எப்படின்னா, தான் சிஎம் பொண்ணுனே வெளியே காட்டிக்க கூடாதான், தனக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப அவங்க படிக்கிற காலேஜ்ல தான் நம்ம ஹீரோ சார் படிக்கிறாரு. என்ன ஹீரோ ஸ்டூடெண்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கே ஷாக்கானா எப்படி, ஹீரோ சார் என்ன சொல்லிட்டு தெரியவாரு தெரியுமா? சிஎம் பொண்ணு கிட்டேயே போய் நான் சிஎம் ஓட மாப்பிள, சிஎம் பொண்ணு என்ன வெறித்தரமா லவ் பண்ணுதுன்னு சொல்லுவாப்ல. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு மேல செம்ம லவ். என்ன கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. யோயோ உனக்கு உடம்பு சூடேறி கண்ணு காது மூக்கு வாங்கி எல்லா பக்கமும் வலிஞ்சுட்டு இருக்கியா, நீ ஒண்ணு பண்ணு. நம்ம கிட்ட கட்டில் உடஞ்சா காளா சூப்புன்னு ஒரு சூப், அதை சாப்பிட்டா குதிரை பவர் வரும். என்ன சொல்றாங்க இந்த படத்தை போய் கிரிஞ்சுன்னு சொல்ற நீ. சே, சோ குடும்பம் செய்யுதமா, அண்ணன் தம்பி தங்கச்சி மற்றும் அண்ணி எல்லாம் கட்டிங் போடுறதுக்காக பப்புக்கு போறாங்க. பப்புக்கு போனா அங்கேயும் நம்ம ஹீரோ சார். இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல அந்த சிஎம் போட வந்தாங்கல்ல ஒரு குரூப், அவங்க நிக்கிறாங்க. ஆனா நம்ம போலத்தான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஹீரோ குறுக்க வந்து சிஎம் பையனை போடுறதுக்காக வெயிட் பண்ண அந்த கேங்கோட ஆட்டத்தை கலைச்சிடறாப்ல. அன்னைக்கு திருவிழாக்கு வந்தவனும் நைட்டு பப்புக்கு வந்தவனும் ஒரே ஆள் தானே. இது இப்படி இருக்க இந்த தெலுங்கானா சிஎம் இருக்காருல, அவர் என்ன பண்றாருனா, அவர் பையன் தூக்கிட்டு வந்த பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. சோ சிஎம் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம ஹீரோ சாரை இன்வைட் பண்றாங்க. அண்ட் தெலுங்கானா சிஎம் ஆந்திரா சிஎம்க்கு லிங்க் அனுப்புறாரு. அவன் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டான். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் இருக்கு. ஹீரோ யாருன்னா, ஆந்திரா சிஎம் தெலுங்கானா சிஎம் போடுறதுக்கு ஒருத்தன் அனுப்ப, அந்த பக்கி ஹீரோட மச்சு நிச்சுக்கிட்டே ஏதோ தகராறு பண்ணிருப்பான் போல. அதுக்கு ஹீரோ கிளம்பி வந்து அவனை போட்ட தள்ளிடுவாரு. அதுவும் எப்படி போடுவார்னா, படம் தொடங்கும் பொழுது ஜெய் பாலையான நம்ம கிரின்ஜி ஸ்டாருக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டாங்க. அப்பவே உஷாராயிருக்கு. அவருக்கு தெரியாதா கடமா இருக்கும் கடமா.
மிலிட்டரியோட பாதுகாப்பு இருக்குது, அது போக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் இருக்காங்க. ஆனா அண்ணே ஏதோ தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி உள்ள நாலு நாட்டு வெடிகுண்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. உனக்கு துப்பாக்கி கேடு, மூஞ்சு மோரையும் பாரு, மூஞ்சு மோரையும் பண்ணி பாரு. அண்ணே உள்ள போய் மிலிட்டரியோட ஃபைட் பண்றது, டிஜிபிய போட்டு தள்ளுறதுன்னு குரலை வித்த மேக்ஸ் காட்டினு இருப்பாரு. காட்டுறாங்க ஃபைட்ட. சரி அண்ணன் ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு ஆந்திரா செய்ய முடிய பொண்ணை கூட்டிட்டு போறது பார்த்தா தெலுங்கானா செய்ய முடிய பொண்ணு இருக்கலாம் தாங்க, நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு கிளம்புறாரு. அவனுக்கு அவன் பிரச்சனை, வீட்டையே ஓட்டவன மாதிரி மாத்தி வச்சிருக்கான், அதுவும் கண்ணுக்கு தெரியல. ஏதோ பொண்ணை மாத்தி கூட்டிட்டு போறான், ரோசம் பொத்துக்கிட்டு வருது. ருக்கோ ருக்கோ ஜாரோ இன்ஃபேக்ட் ஹீரோ சார் என்ன ஆந்திரா சிஎம் பொண்ணு கூட்டிட்டு போக வந்தாரு நினைச்சீங்களா, அவர் ரெண்டு ஒரு சிஎம் பொண்ணையும் கூட்டு போக தான் வந்தாரு. அண்ணன் ஒரு பொண்ணுனாலே குஷி ஆயிடுவாரு, இன்னைக்கு ரெண்டு இருக்குது என்னெல்லாம் நடக்க போகுதோ. அப்பதாங்க சிஎம் கேக்குறாப்ல, யார் ராணி உனக்கு என்ன வேணும்? அதுக்கு அண்ணன் ஏதோ பெருசா சொன்னாரு, அது என் வாயிலேயே நுழையல, நீங்களே கேட்டுக்குங்க. உண்மையிலேயே யார் ராணி? ஒரே படத்துல ஒட்டுமொத்த ஸ்டேட் சிஎம் குண்டான மரியாதையை துவம்சம் பண்ணிட்டீங்க. சரி ஹீரோ சார், நீங்க யாரு சொல்லிட்டு கிளம்புங்க. ருத்ரகண்டி ராமகிருஷ்ண ராஜோ. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த ரெண்டு ஸ்டேட் சிஎம்க்கும் இந்த மனுஷனுக்கும் ஏதோ தகராறு போல, அதுக்குதான் செகண்ட் ஆஃப் லோன் இருக்குதுல்ல அதுல காட்டுவாங்க. அண்ணன் ரெண்டு பொண்ணையும் தூக்கிட்டு ஹெலிகாப்டர்ல கிளம்பிட்டாரு. இங்க விடுறாங்க இன்டர்வல், நியூ பியர் அன்லாக்டுங்க. குட்டி சும்மால பொண்ணு கடத்துற ட்ரெண்ட் போய் ஹெலிகாப்டர்ல பொண்ணு கடத்துற ட்ரெண்டா கொண்டு வந்து விட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை படத்துல இந்த கருமத்தை பாக்கணுமோ தெரியல. ஐயோ போயபட்டி ஸ்ரீனும் நல்லா இருக்கியா, வியாபாரம் நல்லா இருக்குது, நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டெய்ன் பண்ணி ஓட்டுங்க. கட் பண்ணா தலைவன் கடத்துல பொண்ணோட அவரோட குக்கிராமத்துல போய் தரையிறங்குறாரு. ரெண்டு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான், அந்த ஊரே கை தட்டி கொண்டாடுறாங்க. அப்போ சிஎம் பொண்ணு, சீ சிரிக்கிற நீ, யூ காய்ஸ் ஆர் பேட் காய்ஸ், என்னையா பண்ணி போட்டாங்க அப்படின்னு கேட்க ஹீரோட அப்பா பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. உங்களை எல்லாம் ஏன் கடத்திட்டு வந்தோம் தெரியுமா, என் நண்பனுக்காக, என் நண்பனை காப்பாத்தணும்ன்றதுக்காக. கட் பண்ணா ஆரம்பத்துல தூக்கு தண்டனை கைதியா ஒருத்தர காட்டினாங்கல்ல, அவரை காட்டுறாங்க. அவர் ஒரு பிசினஸ் மேன், ஒரு பிரஸ்ஸக்கா அவரை பத்தி பெருமையா பேசினு இருக்காங்க. வெயிட், இந்த பிரஸ்ஸக்கான சொன்னதை தான் வருது. இந்த ஸ்கந்தா யுனிவர்ஸ்லயே பிரஸ்ல ஒரே ஒரு அக்கா தான் வர்க் பண்றாங்க. ஏன்னா பிரசன்ட்ல அந்த பிசினஸ்மேனுக்கு தூக்கு தண்டனை குடுக்குறாங்க அப்படின்னு அந்த நியூஸ கவர் பண்ண வந்ததும் இந்த அக்கா. நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும் தனக்குன்னு ஒரு கிரேட் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்ட ருத்ரகண்டி ராமகிருஷ்ண ராஜு சார் பிளாஷ்பேக்ல நியூஸ் கவர் பண்ண வந்ததும் இவங்க தான். மொத்த உலகமும் பெருமையா ஃபீல் பண்ற தி மில்லியன் டெக்னாலஜி பிரைஸ் அவளுடைய கிளைமேக்ஸ்ல நியூஸ் கவர் பண்ண வந்ததும் இவங்க தான். இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு மட்டுமா இல்லையா? ஏன்டா அக்காவை நியூஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களே. யோ ஹீரோ அப்பா ஓம் புள்ள என்ன செய்யறான்? ஓம் பையன் என்ன பண்றான்? ஏன் பையனா? அதோ அவனையே கேளு. உருப்படாம இருக்கான். அவரே
ஹீரோ சார கட்டுனா இவரத்தான் கட்டிப்பேன் அப்படின்னு பொண்ணுங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. விருங்க இந்த பிளே பாய விருங்க, நான் வள வளராம மேட்ரு என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த ரெண்டு ஸ்டேட் சிஎம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தங்களோட பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்தணும்ன்றதுக்காக அந்த பிசினஸ் மேன் இருக்காருல்ல அவர்கிட்ட கேட்பாங்க, அவர் மாட்டேன்னு சொல்லிடுவாப்ல. அதனால அவர் பொண்ணுங்க எல்லாம் வச்சு தொழில் பண்றாரு மற்றும் பல கொலைகள் எல்லாம் பண்ணிருக்காருன்னு பொய் கேஸ் போட்டு அவரை உள்ள தள்ளி தூக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால அவரோட ஃப்ரெண்டோட மகன் அந்தாங்க நம்ம பிளே பாய் அவங்க வீட்டுக்குள்ளேயே பூந்து, அதாவது சிஎம் சிஎம் வீட்டுக்குள்ளேயே பூந்து போலீஸ் மிலிட்டரி மற்றும் சிஎம் உடைய தனிப்படையெல்லாம் அசால்ட்டா தாக்கி விட்டு பொண்ணை தூக்கி கொண்டு வந்து விட்டார். இதுதான் கதை சுருக்கம். ஆமாங்க அவங்களுக்கு தேங்காய் உரிப்பாங்கல்ல அதுல ஒரு அடி. மிலிட்ரிக்கு நல்ல ஒரு இருப்பு கோடாறீங்க அதுல ஒரு அடி. அப்புறம் போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு கணக்காங்க, அவங்களுக்கு ஒரு இருப்பு ராடுங்க அதுல ஒரு அடி. போன மொத்த கேங்கும் காலி. கண்ணாவது மயிராவது இப்படி ஒரு படத்தை எடுத்தது தியேட்டர்ல விடுறீங்கல்ல, தனி தைரியம் வேணும்பா உங்களுக்கு எல்லாம். இதுக்கு என் தலைவன் பாலையா எவ்வளவு தேவனா போல இருக்கு. நாங்க நானா கர்ணன் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் போலீஸ் மக்களை குடும்பம் பண்றாங்கன்னு படம் எடுத்துட்டு இருக்கோம். அங்க பாருங்கயா நம்ம பிளே போய் ஒரு ஸ்டேட் செக்யூரிட்டி போலீஸையே குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்கயா. இதெல்லாம் யாராவது படமா எடுப்பீங்களா? ஐயோ போயப்பட்டி ஸ்ரீனும் அருமை அருமை கலக்கப்பா கலக்கு. என்ன ப்ரோ இதுக்கு பிறகும் படம் இருக்குதா? அப்படின்னா இருக்குது. இனிதான் சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இடம் தான் தெரியலாம் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க. அதாவது இப்ப போன டாஸ்க் போர்ஸே காணா போன மாதிரி இதுக்கு மேல என்ன? அதனால கிளைமேக்ஸ்ல ரெண்டு ஊர் சிஎம்மே கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் அவனுக்கு பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? இப்ப இந்த பிசினஸ் மேன் வேணும் அவ்வளவுதானேடா. இனிமே எவனாவது இவனை தேடி வந்தீங்க, கோர்ட்ல எவனாவது இவனை பத்தி வாய திறந்தீங்க, என்ன நடக்கும்னு உங்களுக்கு காட்டதுக்குடா. அது எப்படி நடக்கும்னு தெரியுமா? இப்படி 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 என்ன அப்புறம் என்ன ஏன் ஒரு ஆளு மேலையாடா ஈட்டி வீசுனீங்க அப்படின்னு நம்ம பிளே பாய் வெகுண்டு எழுந்து நாலு சூப்பர் ஹீரோ ஃபைட் எல்லாம் பண்ணாரு பாக்கணுமே. அவர் வந்து யார் எவரும் கூட சொல்லாம இன்னொரு அவெஞ்சர்ஸ் ஃபைட். இன்னும் எவ்வளவு தூரம்டா இந்த பிட்டு ஓட்டுவீங்க? முடியலடா டேய், மூளைய கலட்டி வச்சுட்டு பார்த்தா கூட இந்த படத்தெல்லாம் பாக்குறது கஷ்டம்டா. சரி யாராவது கிளைமேக்ஸ்ல இன்ட்ரோ ஆகுறானேன்னு பார்த்தா இவரு அந்த பிசினஸ் மேன் இருந்தாருல அவரோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா ஃபாரின்ல இருந்த பெரிய கேங்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காப்ல. இந்த ஹீரோ அண்ணன் தம்பி ட்வின்ஸ் கசின் பிரதர்ஸ் கரும சின்ன வீட்டுக்கு பிறந்த பையன் அப்படி எதுனாவது வைப்பாங்கன்னு பத்த வைக்கல. ரெண்டு பேரும் அனோனிமஸ் தான், இருந்தாலும் பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்புறம் என்ன கிளைமேக்ஸ்ல இரு துருவங்களும் சண்டை போட்டு அந்த ரெண்டு சிஎமும் தப்போத்துக்குறாங்க. எல்லாம் பண்ணது நீங்களா சார்? எஸ் நாங்கதான். கண்டாட்டு
ஆமா ஏதோ KGF 2 முடிச்சிட்டு 3க்கு லீடு விடுறதா நினைப்பு. அதுவும் எப்படி லீடு விட்டாங்க தெரியுமா? இவர் ஃபாரின்ல கேங்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு இங்க வந்திருக்காரு. அவர் எப்படி போட்டாரு, யார போட்டாருன்றதெல்லாம் காட்டுவாங்கலாம். ஒருவேளை ஹீரோ அப்பா தோட்டத்து பக்கம் வந்துங்கிறது பார்ட் 2 வரும் போல. ஆனா ஒண்ணுடா, ஒரே ஒரு படம் தான் எடுத்தீங்க. ரெண்டு ஸ்டேட் CM, மிலிட்ரி டாஸ்க் போர்ஸ், போலீஸ், CM தனிப்படையினு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டீங்களா? பாலையாங்கில் பாலையாங்கில் இருக்கீங்களா? கவனமா இருங்கப்பா, உங்களுக்கு போட்டியா ஒருத்த வந்திருக்கேன் சொல்லுவேன், பாத்துக்கோங்க. அப்புறம் என்னப்பா, எனக்கு ஒரு 2 weeks லீவு வேணும் போல. முடியல, போய் வருகிறேன் டூலர்களே. இனி இப்படிப்பட்ட படம் எதை என்கிட்ட கேட்காதீங்கப்பா. முடியல, இதெல்லாம் பார்த்து போட்டு அந்த ட்ராமால இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுடா. அடி, அடுத்த தடவைலாம் கொஞ்சம் பார்த்து என்ன. சரி, போறதே போறீங்க, கீழே பாருங்க நம்ம சோசியல் மீடியா எனக்கு சும்மாவே கிடக்குது. போற போக்கெல்லாம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னொரு ரோஸ்ட் ஏதாவது ரோஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். நல்லா இருந்துச்சு. இவரு இது ஏற்கனவே இந்த படத்தோட ட்ரோல் வீடியோ யாரோ போட்டிருந்தாங்க, மிஸ்டர் கே.கே போட்டிருந்தாரு. இவரோட ஸ்டைல்ல பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, அவரோட சூப்பரா இருந்தது, இவரோட செமையா இருக்கு. முதல்ல கதை ரொம்ப கன்ட்ராவியா இருக்கு. ஆமா, இது எதனால நிறைய பேர் பாத்திருப்பாங்கன்னா, நிறைய பேர் இந்த வேர்ல்டு கப் ஹாட்ஸ்டார்ல பாத்திருப்பாங்க. அப்போ சும்மா 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 இத போட்டு நம்மளுக்கே எரிச்சல. சும்மா சும்மா வந்துட்டே இருக்கோம், நமக்கு அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்துல. இவங்களே ஒரு கட்டத்துல இந்த படம் பாப்புமா அப்படின்ட்டு. ஐயா ஐயா, எனக்கு பயமா இருந்துச்சு. எனக்கு தெலுங்கு படம்னாலே கொஞ்சம் பயப்படுவேன். அதுவும் இந்த மாதிரி இவங்க படம்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது, வேண்டான்னு சொல்லி. இவரு தானே அந்த புல்லட் அப்படின்னு ஒரு பாட்டு. ஐயோ, திருப்பியும் ரெண்டாவது வர வரப்போது எல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட். அது அதாவது சும்மா ஒரு நார்மலான ஒரு ஆளை கொன்னாலே ஜெயிலுக்கு போற மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு அசால்ட்டா மிலிட்டரிய கொள்றாரு, போலீஸ கொள்றாரு. அப்ப அவங்க பண்ண தப்புனா இவர் பண்ணது பெரிய தப்பு. இப்படி அநியாயமா பண்ணி அப்ப எல்லாரும் இப்ப தப்பு. அப்போ தப்பு பண்ணது ரெண்டு CM, அவங்கள எதுவும் பண்ணாம ஐயாப்பா அவங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுத்து இது பண்ற வேலைக்கு கொடுத்தது, அவங்க வேலைய பண்ணதுக்கு கொலை பண்ற. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.